எஸ்கே வர்சஸ் ஆர்ஆர் மேட்ச் பார்த்தீங்களா? ஆ பார்த்தோம் ப்ரோ. ஆக்சுவலாக நம்ம வந்து பவுலிங்கில் இன்னும் கொஞ்சம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். ஆக்சுவலாக எம்எஸ் தான் வந்து லாஸ்ட்டில் வரணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். ஏன்னா நானும் வந்து ரொம்ப தோனி ஃபேனு. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் வரல. நம்ம எனக்கு என்ன ஒரே ஒரு இதுனா நம்ம வந்து எல்லாத்தையுமே அசால்ட்டாக அடிச்சிடறோம். பட் ஆர்ஆரை மட்டும் நம்மளால் அடிக்க முடியல. ஸோ அதுக்கு மட்டும் நம்ம இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பாக அடிப்போம். பட் வந்து இந்த வருஷம் வந்து சென்னை தான் கப்பு, ஈசாலா கப் நகி தான், அது மட்டும் கன்ஃபார்மு. எம்ஐ பங்காளி வந்து கொஞ்சம் பின்தங்குற அப்படி, அது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. பட் ஆனால் கன்ஃபார்ம் வந்து சிஎஸ்கேக்கு தான் கப்பு. இன்றைக்கி மேட்ச் கொஞ்சம் ஓகே தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண பிளேயர்ஸ்லாம் யாரும் பெருசாக ப்ளே பண்ணல. நிறைய சிக்ஸஸ் அடித்து ஜெயிச்சிருவோம்னு நினச்சிட்டு இருந்தோம். அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம தோத்துட்டோம். இன்றைக்கி மேட்ச் ரொம்ப அப்செட்டாக தான் இருந்துச்சு. நல்லா தான் இருந்தது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆடிருந்தோன்னா கொஞ்சம் நல்லா இன்னும் ரன்னு அடிச்சிருப்போம். இது ஒரு நம்மளுக்கு ஒரு பாடம் தான். அடுத்த மேட்ச் வந்து நம்ம சேசிங் பண்ணி ஜெயிக்கிறது நம்ம கற்றுக்கணும். ஆனால் என் தலைவர் இருக்கிற வரைக்கும் நாங்கள் தான் கப்படிப்போம். எங்கள் நம்பிக்கை இருக்குது, நம்ம தான் கப்படிப்போம் கண்டிப்பாக. அடிக்க வேண்டிய மேட்சத்தில் சொல்லப்போனால் ஸ்டார்டிங் ரெண்டு விக்கெட் மொக்க போட்டாங்க ரொம்ப இந்த ரஹானே. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் மொக்க போட்டாங்க, ரொம்ப மொக்க போட்டாங்க. இப்போ தோனி வந்தால் கூட அச்சுக்கலாம் தலை, ஈஸியாக அச்சுக்கலாம் தலை. இது மாதிரி ரிவ்யூ கொடுத்தாங்க யாரோ இதயத்தில் தான் இதுமாதிரி நான் பேசினேன். யாரும் ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க, அந்த மாதிரி சென்னையில் ஓடுறோம் விடுறோம் அப்படின்ட்டு. பாயிண்ட் ஸ்டேபிள் இது வரைக்கும் ஃபஸ்ட்டு இருந்தது. கப்பு சென்னை தான், எந்த டீமாக இருந்தாலும் சரி எல்லாரும் சொல்கிற கப்பு சென்னை தான். கொஞ்சம் நல்லா தான் எடுத்துகிட்டு போனானுங்க. ஃபஸ்ட்டு சிக்ஸ் ஓவர்ஸ் அந்த பவர் பிளேலேயே அழகாக முடிச்சிருக்கலாம். கொஞ்சமாக ஏதாவது பெட்டராக ஆடி இருக்கலாம். அங்கேயும் விட்டுட்டானுங்க. அண்ட் அதுக்கப்புறம் இடையில தேவையில்லாத விக்கெட்ஸ்லாம் போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஃபீல் இருக்குது. அவங்க பக்கம் பவுலிங் நல்லாயிருக்கு. சிஎஸ்கே சைடு பவுலிங்க்கு பெருசாக யாருமே கிடையாது. நம்ம ஜட்டு பாய் மட்டும்தான் இருக்கு அப்படி. அவரை தாண்டி அங்கே பெருசாக பவுலிங்க்குன்னு பார்த்தா ஒன்றும் கிடையாது. டோட்டலாக மூணு மேட்ச் தோத்துருக்காங்க, ரெண்டு மேட்ச் ஆறாரு கூடவே. எப்படி இருக்குது பார்த்து எப்படி இருக்குது அப்படின்னா வயிற்றுச்சலாக இருக்குது ப்ரோ. வயிறு எது இது ஓப்பனாக சொல்லணும்னா நான் இன்றைக்கி தான் சொல்லிட்டு இருந்தேன் இவங்ககிட்ட கூட. ஆல்ரெடி ஆறாறு வரைக்கும் ஒரு மேட்ச் தோத்துட்டோம், இந்த மேட்ச் அது ப்ராப்பராக போவோம் அப்படின்னு. பட் ஆனால் அது போல் மொத்தமாக ஃபஸ்ட்டு பண்ணிட்டானுங்க. அது மட்டும் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது, அவ்வளோதான். ஜட்டு ஒத்துக்கிட்டால் அது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு காலத்தில் நல்லா ஆடிட்டு இருந்தேன், இப்பயுமே நல்லா ஆடுறான். பவுலிங் நல்லா இருக்குது, பேட்டிங் சரியில்லை ஜட்டு கிட்ட, அது ஒன்று தான். மெயினாக தலையை பார்க்காம ஒவ்வொரு மேட்சுமே அதுதான் ஒரு பெரிய மன வருத்தமாக இருக்குது. தலை வந்தால் அப்படின்னா நான் அழகாக நான் ரெண்டு சிக்ஸ் ஆச்சா கூட நான் மேட்ச் தோத்தா ரொம்ப நிம்மதியாக இருப்பேன். ஜாலியாக ஸ்டேட்டஸ் வைப்பேன், ரெண்டு சிக்ஸ் அடிச்சாரா அதை மட்டும் ஸ்டேட்டஸ் வச்சு ஜாலியாக போயிடுது. இப்போல்லாம் எப்படி ஆயிடுச்சுன்னா ஜட்டு பாய் வந்து உள்ளே இறங்கினார்னாவே அவுட் ஆவாரா அப்படின்னு மக்கள்லாம் ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா தோனி உள்ளே வரணும்ல, ரெண்டு சிக்ஸ் பார்த்தா அவுட் ஆனாலும் பிரச்சனை இல்லை, ரெண்டு சிக்ஸ் பார்த்துட்டா போதும் அப்படின்ற அந்த ஒரு ஆசை தான். அடுத்த வாட்டி மேட்ச் நடந்ததுன்னா கொஞ்சம் தோனி வந்து கொஞ்சம் ப்ராப்பராக ஐடியா பண்ணும். அப்படி ரெண்டு வாட்டி விட்டார்ல, ஒரு வாட்டி விட்டுருந்தா கூட பரவாயில்ல, ரெண்டு வாட்டி விட்டார். மூணாவது வாட்டிலாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக செஞ்சு விட்டுருவோம். அப்படி ஓவரால் இன்றைக்கி மேட்ச் எவ்வளோ டிசப்பாயிண்டிங்காக எவ்வளோ டிசப்பாயிண்டிங்காக இருந்தது அப்படின்னா ரெண்டாவது வாட்டி தோத்துருவாங்க ப்ரோ, அதான் ப்ரோ கடுப்பாக இருந்துச்சு. நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்தேன், சரி ஓகே இந்த மேட்சாவது ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு. நான் ரெண்டாவது சொல்லிட்டு இருந்தேன், போன மேட்ச் இவனங்கள்ட்டெல்லாம் தோக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு அப்படின்னு. சரி அட்லீஸ்ட் இந்த மேட்சாவது ஜெயிப்பாங்கன்னு பார்த்தா இந்த மேட்ச் இருந்துச்சு. அதுதான் ரொம்ப ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம் பேசுகிறானுங்க ப்ரோ. அவனுங்க இது வரைக்கும் டீ கப் தான் ப்ராப்பராக அமேசான்லேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கானுங்க, அவ்வளோதான். அவனுங்கெல்லாம் என்கிட்ட வந்து பேசணும். ஒருத்தர் இருக்கான் அவங்க டீமில், அவன் தான் மெயினாக பேசிட்டு இருக்கான். ஆ மெயினாக என் டீமில் வந்து மணின்னு ஒரு பையன் இருக்கான், அவெல்லாம் வந்து கொஞ்சம் காம் ஆகிட்டானா நல்லாயிருக்கும். இந்த ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம் கேட்குறானுங்க நாங்கள் தோக்கும்போது. ஒரு வருஷமாக அது கப் அடிச்சானுங்கன்னா அவனுக்கு பேசலாம், ஆனால் ஒரு வருஷமாக அவனுங்கலாம் கப் அடித்ததே கிடையாது. பட் பரவாயில்ல, சரி என்ன இருந்தாலும் சிஎஸ்கே இந்த மாதிரி இந்த வருஷம் கப்பு சிஎஸ்கே தான் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ட் இருக்கு. பதிலுக்கு நீங்கள் எதனா கேட்பீங்களா? அவங்கள கண்டிப்பாக கேட்பேனே. நீ நான் வந்துட்டு கேட்ட பாயிண்ட் டேபிளில் முதல்ல நீங்கள் இருக்கீங்களா அப்படின்னு தான் கேட்டுகிட்டு இருக்கேன். எனக்கு அதுவே டவுட்டாக இருக்குது. ஆர்சிபி ஃபேன்ஸ் மட்டும் வேறு, நான் ஓப்பனாக சொல்கிறேன், யார் வேணால் பேசுங்க, இந்த ஆர்சிபி ஃபேன்ஸ் மட்டும் பேசுகிறாதீங்கடா, கடுப்பாயிருவேன். ப்ரோ நல்லா தான் இருந்துச்சு மேட்ச். என்னன்னா ஃபர்ஸ்ட் சிக்ஸ் ஓவர் சமயம் லைக் அவங்க சமயம் அடித்தாங்க, அதுக்கப்புறம் இவங்க ஸ்டாப் பண்ணாங்க. பவுலிங் நல்லா தான் போட்டாங்க. கடைசி ஒரு ஃபைவ் ஓவர்ஸ் பயங்கரமாக ரன் போயிடுச்சு, அதனால் எதுவும் பண்ண முடியல. நம்ம ஆளுங்க பேட்டிங் நடுவில் கொஞ்சம் ரொம்ப தடி தடி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. கான்வேக்கு டச் எதுவுமே வரல, 16 பாலில் சம்திங் எதுவும் எட்டு எதுவும் சொன்னாலும் கொஞ்சம் என்ன தோக்கிறதுக்கு என்ன ரீசன் நினைக்கிறீங்க? லைக் பவுலிங்கில் விட்டாலும் நம்ம ஆளுங்க பேட்டிங் அடிப்பானுங்க எப்பவுமே. பட் இந்த வாட்டி கொஞ்சம் நடுவில் ரொம்ப மிடில் ஓவர்ஸில் ரொம்ப கம்மியாக ரன்னு. தூபை வந்தோடனே அடிக்க ஆரம்பித்தான், ரஹானேக்கு எதுவும் பிக் ஆகல. லைக் அதனால் வந்து அதான் ரீசன். நல்லா தான் ப்ரோ போச்சு. நான் பேசிக்கலி ஆர்சிபி ஃபேன், அதனால் வந்து இதை பற்றி பெருசாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து ப்ரோ. தோனி ஒரு வாரம் எதிர்பார்த்தோம் ப்ரோ, ஆனால் அவர் வரல. இவங்களும் ரொம்ப எதிர்பார்த்தாங்க, அவர் வந்திருக்கலாம். நீங்கள் எத்தனை கப் அடிச்சிருக்கீங்க? ஏ இந்த வருஷம் எங்களுக்குடா. சாரி பிரதர், இன்டர்ப்ஷனுக்கு சாரி. நான் ரொம்ப நேரமாக மணின்னு ஒரு கேரக்டர் சொல்லியிருப்பேன் முன்னாடி தான். அது உங்களுக்கு தான் அது அந்த ஆர்சிபி கப்பே அடிக்காம இந்த வருஷம் ப்ரோ, இந்த வருஷம் எங்களுக்கு தான் ப்ரோ கன்ஃபார்ம். ஆமாம், இந்த வருஷம் அமேசான்லேருந்து கப்பு தரேன் இருக்காங்க, கொடுத்துருவாங்க கன்ஃபார்ம். இல்லை ப்ரோ இந்த வருஷம் கப்பே எங்களுக்கு தான் ப்ரோ. கோலி ஃபேன் ப்ரோ, கன்ஃபார்மாக வரும் ப்ரோ. இந்த நம்பிக்கை தான் ப்ரோ வரும், கன்ஃபார்மாக வரும். 2008 ஐபிஎல் ஆரம்பிச்சதுலேருந்து அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்குது. இல்லை ப்ரோ வரும் ப்ரோ, இந்த வருஷம் கன்ஃபார்ம் வரும் ப்ரோ. நீ மேட்ச்சில் யார் சொதப்பினா நீங்கள் நினைக்கிறீங்க? ரஹானே கொஞ்சம் மொக்க ப்ரோ, கொஞ்சம் மொக்கப்பட்டார். ஜடேஜா வந்து
நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, அடிப்பாருன்னு நினச்சேன், பட் இப்படியாவும் நினச்சி பரவாயில்ல. ஆர்ஆர் கூட ரெண்டாவது மேட்ச் தோத்துருக்கோம், அது மட்டும் தான் ப்ரோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நான் பதிவு பண்ணிக்கிறேன், அது மட்டும் எனக்கு கஷ்டமாக இருக்குது. ரெண்டு மேட்ச்சும் நாங்கள் தோத்துட்டோம், ஏன்னா அவங்க ரோன்லையும் சரி நம்ம ரோன்லையும் சரி ஆர்ஆர் கூட தோத்ததுனால எனக்கு ஃபீலிங் வருத்தம், கொஞ்சம் கஷ்டம் கொடுத்துது, டிசப்பாயின்ட் சீரியஸாக. போலிங் மட்டும் நமக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் போல இருந்தாருனா, தீபக் தகரில் இருந்தாருன்னா இந்த மேட்ச் கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிருக்கோம். எவ்வளோ டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்ததுன்னு ரொம்ப கஷ்டமாக தெளிவா, ஏன்னா அவங்க கூட இன்னும் ரெண்டாவது மேட்ச் ஜெயிக்கிறோம். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா தலை ஒரு சிக்ஸ் வச்சுருந்தாருன்னா மேட்சே முடிஞ்சிட்ருக்கோம், இன்றைக்கும் அவனு கூட தான் தோக்குறோம். மொத்தமாக மூணு மேட்ச் தான் தோத்துக்கிறோம், அவனு கூட ரெண்டு மேட்ச் தோத்துறோம். நம்ம பவுலிங் பெருசாக எனக்கு தெரிஞ்ச வர சரியாக போடல, இன்றைக்கி ஃபீல்டிங் அவங்க செம்மையாக பண்ணாங்க ஆர்ஆர் பொறுத்தவரை. அதர்வைஸ் பேட்டிங் ஆல்சோ நாட் குட் ஃப்ரம் அவர் சைட், கஷ்டமாக தான் இருக்குது. என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஒன் டைம் லூஸ் பண்ணிட்டோம் அவங்கக்கிட்ட. சரி அட்லீஸ்ட் இந்த தடவையாவது ஜெயிச்சிருவோம் அப்படின்னா பார்த்தோம், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த தடவையும் தோத்துட்டோம். பட்டு பார்க்கலாம், ஃபைனல் கண்டிப்பாக அவங்க கூட தான் இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இன்கேஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம தான் ஜெயிப்போம் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. ஓகே, எதனால் ஆர்ஆர் கிட்ட தொடர்ந்து ரெண்டு மேட்ச்? பட் எப்படின்னா நம்ம சைட்லேயும் வந்து கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது, ஸோ அதையும் வந்து நமக்கு வந்து ரெக்டிஃபை பண்ணோம். பட் ஆனால் வந்து ஆர்ஆருக்கு வந்து ஒரு பயத்தை நம்ம காட்டியிருக்கோம். எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2018 நினைக்கிறேன். ஸோ சாண்டனர் வந்து ஒரு சிக்ஸ் அடித்தார், அதுக்கப்புறம் ஜடேஜா வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார், அந்த மேட்சை வந்து அவங்க மறக்க மாட்டாங்க. ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் கண்டிப்பாக நம்ம நல்லா இது பண்ணலாம். கண்டிப்பாக இதே மாதிரியே போயிட்டு இருந்ததுன்னா இதுக்கப்புறம் குவாலிஃபயர்லாம் ஆர்ஆர் கூட வந்தால் சிஎஸ்கே ஜெயிக்கும், கண்டிப்பாக ஜெயிக்கும், கண்டிப்பாக ஜெயிக்கும். ஏன்னா எம்எஸ் இருக்கிற வரைக்கும் சிஎஸ்கே தப்பாது. என்ன மிஸ்டேக் நடந்தது? மிஸ்டேக் வந்து பவுலிங்கில் கொஞ்சம் நம்ம சொதப்பியிருக்கோம், பேட்டிங் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஸோ அதை மட்டும் நம்ம பவுலிங்கை மட்டும் நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். டீமில் யாராச்சும் மாற்றலாமா? டீம் கரெக்டாக தான் இருக்குது. பவுலிங் வந்து இப்போ நமக்கு பென் ஸ்டோக்ஸ் ஏன் எடுத்தோன்னே தெரியல, தீபக் சகாரியாக இருக்காங்க தெரியல, ரெண்டு பேரும் இன்ஜுரி உட்காந்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம இன்எக்ஸ்பீரியன்ஸ் போகிற வச்சு தான் போகிறோம், நம்ம ஆகாஷ் அவங்க வச்சு தான் போகிறோம். ஸோ அதனால் நம்ம பண்ண முடியும், இந்த டீம் வச்சு நம்ம இவ்வளோ லைக் இது வந்ததே பெருசு. ஆக்சுவலாக பேட்டிங் செம்மையாக இருக்கு, ஆனால் பவுலிங் வந்து இல்லை பெருசாக. ஸோ அதான் நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் பவுலிங் மட்டும் ப்ராப்பராக இது பண்ணாங்கன்னா தலை அது பார்த்தேன். இல்லை தலைக்கிட்ட பால் பண்ணாலே அதாவது ரிவ்யூ வர போனாங்க, அது பார்த்தாலே அவுட்டுன்னு தெரிஞ்சுது. ஸோ அந்த ஒரு ஏக்கம் தான், அடுத்த மாதிரி தலை வந்து ஒரு கோரிக்கைக்கு வந்து ஒரு ஃபைவ் டவுன் ஃபோர் டவுன் இருந்தாலும் நல்லாயிருக்கும். இப்போ இதாண்டி ஆர்ஆர் டீம் இப்போ எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது? ஹானஸ்டாக சொல்லுங்கள். ஆர்ஆர் டீம் வந்து ஆக்சுவலாக நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குது, ஏன்னா அவங்க ஸ்பின்னர்ஸ் நல்லா போடுறானுங்க, சூப்பராக போடுறாங்க. ஆர்ஆர் ஜிடிலாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ சிஎஸ்சி கொஞ்சம் டஃப் தான், பட் ப்ளே ஆஃப் போயிடும் அதுங்கிறது போகிறது கொஞ்சம். ரெண்டு ரெண்டு மேட்ச் தோற்றுருக்கோம் அவங்ககிட்ட, அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் சிஎஸ்கே. அது இன்னும் ஜெயிச்சிடணும்னு நினச்சேன் ஆக்சுவலாக. சரி நம்ம நம்மளை வந்து சேட் பார்க்க தோக்கிற சான்ஸ், நம்ம போய் ராஜஸ்தான் அவங்க போய் அடிக்கலாம் பார்த்தோம். ஆனால் சில பரவாயில்ல, அவங்ககிட்ட தான் சுற்றி வரணும், ப்ளே ஆஃப் சொல்லுவாங்க, பெருசாக செஞ்சு சான்ஸ் தரலாம். ஆர்ஆர் வந்து கொஞ்சம் பவுலிங் ப்ரெஷர் அவங்ககிட்ட, ஸ்பின்னர்ஸ் நல்லா வச்சுருக்காங்க. பட் சந்தீப் சம பவுலர் உங்களுக்கே தெரியும், சொல்லலாம் இந்த மாதிரி பவுலர்ஸ் நல்லா வச்சிருக்காங்க. ஸோ அதனால் ப்ரெஷர் பண்ணி விக்கெட் எடுக்க வச்சிட்டாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் தடுமாறிச்சு பவுலிங் டைட் பண்ணோம் ப்ரோ. சென்னைக்கு பவுலிங் தான் ப்ரோ இது பிரச்சனையே, பவுலிங் மட்டும் தான், பவுலிங் மட்டும் கொஞ்சம் சரியாக பார்த்துருந்துருக்கலாம். மற்றபடி பேட்டிங்லாம் சொல்லவே தேவையில்லை, இன்றைக்கி கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அவ்வளோ தான். ஆனால் ரெண்டு கிரௌண்ட்லையும் தோத்தாச்சு, அவங்க கிரௌண்ட்லையும் தோத்தாச்சு, நம்ம கிரௌண்ட்லையும் தோத்தாச்சு, அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. இந்த மேட்ச்சில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? ரொம்ப பிடிச்ச விஷயம்னு பார்த்தீங்கன்னா தூபே ஆடினது. அவர் வந்து ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து கால் நகர்த்தவே மாட்டான் அப்படின்லாம் வந்து சொன்னாங்க. பட் ஆனால் அவர் நல்லா நகர்த்தி ஆடினார், போன வருஷம் போன மேட்ச்சும் வந்து நல்லா ஆடினார். வர மேட்ச் நல்லா ஆனால் கண்டிப்பாக ஃபைனல்ஸில் நம்ம வின் பண்ண வாய்ப்பு இருக்குது, ஏன்னா அந்த மனுஷன் வந்து ஃபேர்வெல் மேட்சாக இருக்குன்ற மாதிரி எல்லா இடத்துலையும் சொல்கிறாரு. ஸோ அவர் போகும்போது ஏன்னா அவருக்கு வந்து இன்டர்நேஷ்னலையும் வந்து நல்ல ஒரு ஃபேர்வெல் இல்லை. ஸோ இதில் ஐபிஎல்லில் வந்து இந்த T20 அவருக்கு ஒரு நல்ல ஃபேர்வெல் இருக்கணும். நம்ம தான் வந்து நம்ம டீம்மேட்ஸ் எல்லோரும் வந்து கப் அடித்து அவர் கையில் கொடுத்து அவர் வந்து ஒரு இதுவாக பண்ணால் நல்லாயிருக்கும், அவ்வளோதான். கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான், கொஞ்சம் டவுட்லாம் இருந்தது. பட் ஆனால் அடுத்த வருஷம் கண்டிப்பாக, அடுத்த மேட்ச்சில் கண்டிப்பாக நாங்கள் ஜெயிச்சிருவோம். பட் ஆனால் இது கன்ஃபார்ம், ஆர்சிபி ஈஸியாலா கப் நகி தான். பட் ஆனால் நெக்ஸ்ட் மேட்ச்சில் கண்டிப்பாக இது பண்ணிவிடுவோம். ஆர்ஆர் எனக்கு தெரிஞ்சு ஃபைனல் அவரை அவங்கள தான் சந்திப்போம்னு நினைக்கிறேன், அதில் அடிச்சு உடச்சிடலாம் அவங்க. அப்போ ப்ளே ஆஃப்ல எப்படி அப்பயாவது நம்ம காப்பாற்றிடுவாங்க? தலை தலை இருக்காரு, அவ்வளோதான், தலையை நம்பி தான் இருக்கும், தலை தான் பண்ணி பண்ணிடுவார். தலைக்கு வேறு கடைசி ஐபிஎல் மாதிரின்னு சொல்கிறாங்க. ஸோ கப்போட அனுப்புவோம் தலை. ஓவரால் நீங்கள் மேட்ச் எவ்வளோ டிசப்பாயின்ட்டாக ரொம்ப டிசப்பாயின்ட் தான். எங்கள் ஆஃபீஸ்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தோம், ஜெயிச்சிரும்னு நினச்சோம். அப்போ கூட கடைசியில் சரி தோனியாக தான் வருவார் இருந்துச்சு அடிப்பார், அவரும் வரல, மேட்ச் தோத்துடும், ஃபுல்லாக டிசப்பாயின்ட். இன்றைக்கி மேட்ச் வந்து எப்படி இருந்துச்சு? ஃபைன், ஓகே. பட் ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் வந்து கான்வேலாம் ஆடுவாருன்ட்டு, பட் அவர் ஆடல. பட் ஆனால் அவங்களும் நல்ல பிளேயர் தான். பட் எனக்கு என்னென்னா என்ன தான் வந்து ஓப்பனிங்கில் எவ்வளோ பேர் இருந்தாலும் ஃபாஃப் வந்து நாங்கள் மறக்க மாட்டோம், எவ்வளோ யார் பெஸ்ட்டு கொடுத்தாலும் ஃபாஃப் ஃபாஃப் தான், அவ்வளோதான்.